வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்கழி 12 டிசம்பர் 27 அதிகாலை 5:22 மணிக்கு தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் உத்திராடம் 2 பாதமாக சென்று மகர ராசியில் பிரவேசிக்க உள்ளார். இந்த நேரத்தில் வரக்கூடின்ற கிரக கோச்சர அமைப்புகள் யாராருக்கு எப்படி இருக்கும் என்றும் அது யாரை யாரை தாக்கக்கூடும் என்றும் இங்கு சொல்ல உள்ளேன். பொதுவாக சனி பகவான் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து 3, 6, 11 வீட்டுக்களில் இருந்தால், அதாவது நம்ம ராசியிலிருந்து 3rd வீடு, 6th வீடு, 11th வீடு, அதாவது நம்ம ராசி என்று சொல்லும் பொழுது நம்ம ஜாதக கட்டத்தில் சந்திரன் இருக்கும் இடம், அதாவது இப்போதைக்கு சொல்லப்போனால் 3rd ராசி என்பது யாருக்கு இருக்குது என்றால் ரிச்சிக ராசிக்காரங்களுக்கு 3rd ராசியில் சனி பகவான் உள்ளார். அதேபோன்று மீன ராசிக்காரங்களுக்கு 11th வீட்டில் சனி பகவான் உள்ளார். அதேபோன்று சிம்ம ராசிக்காரங்களுக்கு 6th வீட்டில் உள்ளார். இவர்களுக்கு பொதுவாக அனுகூலமான நேரம் என்பது சொல்லலாம். இருப்பினும் இந்த 3rd வீடு என்று சொல்லக்கூடியதான உச்சிகராசிக்கு 12th வீட்டில் ஏதாவது கோள்கள் இருக்கின்ற நேரத்தில் இந்த சனி வந்து வேலை பண்ண மாட்டார். அதேபோன்று 6th வீடு என்று சொல்லக்கூடியதான சிம்ம ராசிக்காரங்களுக்கு 9th வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி அனுகூலம் பண்ண மாட்டார். 11th வீடு என்று சொல்லக்கூடியதான மீனராசிக்காரங்களுக்கு 5th வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி பகவான் கோச்சரப்படி அனுகூலத்தை கொடுக்க மாட்டார் என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்துக்க வேண்டும். சனி பகவானின் கோச்சரம் மூலமாக நாம் கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி என்றெல்லாம் கூறுவோம். கண்டக சனி என்றால் சனி பகவான் தன் ராசியிலிருந்து 4th வீடு, 7th வீடு, 10th வீடு இந்த வீடுகளில் இருந்தால் கண்டக சனி என்று அர்த்தம். கண்டக சனி கொண்டே போகு என்று மலையாளத்தில் கூறுவார்கள். எந்த பிரச்சனையையும் சுமூகமாக தீர்க்க விடாமல் அமையக்கூடியதான அமைப்பு தான் இந்த கண்டக சனி. அதாவது 10th வீடு என்று சொல்லும்பொழுது மேஷராசி, மேஷராசிக்காரங்களுக்கு, அதேபோன்று 7th வீடு என்று சொல்லக்கூடியதான கடகராசிக்காரங்களுக்கு, அதேபோன்று 4th வீடு என்று சொல்லக்கூடியதான துலாராசிக்காரங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் கண்டக சனி என்று சொல்லுவார்கள், அல்லது அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லலாம். அதன் பிறகு அடுத்தது அஷ்டமசனி. அஷ்டமசனி என்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது. அடுத்தது 7.5 சனி. இப்போது விருச்சிக ராசிக்காரங்களை விட்டு தனுஷ் ராசி அவர்களுக்கு பாதசனி, மகர ராசி இவர்களுக்கு மத்தியசனி, கும்பராசிக்காரங்களுக்கு வந்து அந்தியசனி, அப்படி என்று அந்திய பாதம் என்று கணக்கு. அப்படி என்றால் இனி 2.5 வருஷத்தில் தனு ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி முடியும், மகர ராசிக்காரங்களுக்கு இனி 5 வருடம் 7.5 சனியின் தாக்கம் இருக்கும்.
கும்பராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி இப்போதுதான் ஆரம்பிக்கின்றது. எனவே ஏழரை வருடம் இந்த ஏழரை சனியின் தாக்கம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியென்றால் 4, 7, 10 அதேபோன்று 1, 2, 3 அன்று 2ஆம் வீட்லேயும் ஜென்மத்திலையும் 12ஆம் வீட்லேயும் இருக்கக்கூடியதான சனி, தென் பிறகு வந்து மிதுனம். மற்றபடி அன்று இப்போதைக்கு சொல்லப்போனால் விருச்சிக ராசி, அதேபோன்று மீன ராசி, அதேபோன்று சிம்மராசி இவங்களுக்கு மட்டுமே அனுகூலமான நேரம் நடந்து வருகின்றது, நடக்க இருக்கின்றது என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். பூரோட்டாதி கடைசி பாதமும் உத்திரட்டாதியும் ரேவதியும் சேர்ந்திருக்கக்கூடியதான மீனராசிக்காரங்களுக்கு குரு அனுகூலம், சனி அனுகூலம், ராகு கேதுக்கள் எல்லாம் அனுகூலம். எனவே குரு அனுகூலமாக இருந்தாலே எல்லா கிரகங்களும் அனுகூலம் என்று கூறுவார்கள். இருப்பினும் ரொம்ப சிறந்த நல்ல நேரம் நடக்கிறது. அதனால் வந்து எல்லா காரியங்கள்லேயும் லாபங்கள் கிடைக்கும். எந்த என்னென்ன வேணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியங்கள்லாம் நடக்கும். நிறைய தனலாபம் உண்டாகும். பேர் பெருமைகள் எல்லாம் கூடக்கூடியதான நேரம். எனவே நல்ல நேரம் நடக்கும் பொழுது நிறைய நன்மைகள் செய்ய வேண்டும், இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும். தினசரி ஓம் நமோ நாராயணாயா என்றதான அஷ்டாட்சர மந்திரத்தை தினசரி இந்த ராசிக்காரங்க 16 தடவை ஜபம் பண்ணுறது, அதே மாதிரி வந்து புருஷ சூக்தம் என்கின்றதான மந்திரத்தை தினசரி பாராயணம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பை கொடுக்கும். இந்த புரோட்டாதி கடைசி பாதத்தில் இருக்கிறவங்க வந்து வாரி வழங்கக்கூடியதான வள்ளலாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அது சொல்லாமையே நல்லது பண்ணக்கூடியதான சுபாவ குணங்கள் உண்டு. அவங்க வந்து நிறைய பாடசாலைகளுக்கெல்லாம் தர்மம் பண்ணலாம், இல்லாதவங்களுக்கெல்லாம் உதவலாம். அதே மாதிரி வந்து மஞ்ச பட்டு எடுத்து ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு பீதாம்பரம் கரவிராஜித சங்க சக்கர கௌமோதகி சரசிஜம் கருணாசமுத்திரம் என்று சொல்லக்கூடியதான சகல விதமான கருணையும் பொழியக்கூடியதான அந்த குருவாயூரப்பனுக்கு மஞ்ச பட்டு வாங்கி, உண்மையான பட்டு வாங்கி சாத்தலாம். பெருமாளுக்கு பட்டு சாத்தலாம். அதே போன்று அந்தன தினங்களுக்கு வஸ்திராதி உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணலாம். அப்படி இருந்தால் அந்த பூரோட்டாதிக்காரங்களுக்கு மிக சிறந்த ஒரு நேரமாக அமையும். உத்திரட்டாதிக்காரங்களுக்கு வந்து எப்போதுமே அவங்க வந்து இன்பில்ட்டு ஜஸ்டிஸ் இருக்கிறவங்க, நியாயத்தை தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டார்கள். அதனால் வந்து தப்பை பார்த்தா உடனே எடுத்து சொல்லக்கூடியவர்கள். எனவே வந்து அவங்களும் வந்து தினசரி புருஷ சூக்தத்தை பாராயணம் செய்வது, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வது, சிவ சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வது, அது மாதிரி ஆலயங்களை தரிசனம் பண்ணுறது, ஆலயங்களின் மேம்பாட்டுக்கு அதுக்கான உந்ததான வேலைகளை செய்வது, ஆலய காரியகர்த்தாக்களை சகாயம் செய்வது, இப்படிலாம் செய்தால் ரொம்ப சிறந்ததான ஒரு வாழ்க்கை உத்திரட்டாதிக்காரங்களுக்கு அமையும். ரேவதி நட்சத்திரக்காரங்கள் வந்து கடல் தாண்டி இந்த கடல் ராசி என்று கூறுவார்கள். நட்பை அதிகமாக பொறிபோஷிக்கக்கூடியதான உத்தமமான மக்கள் ரேவதி நட்சத்திரக்காரங்க. அவங்களுக்கும் பார்த்ததுன்னா ரொம்ப சிறந்ததான ஒரு நேரம் நடக்கிறதுனால மாதத்துக்கு ஒரு முறை முடிந்தால் குருவாயூரப்பனை வந்து தரிசனம் செய்வது, அதே மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியதான பெருமாள் கோவிலுக்கு சனிக்கிழமைகளில் பொங்கல் வைப்பதற்கான பொருட்களை வாங்கி கொடுப்பது, இது மாதிரிலாம் செய்தால் வந்து ரொம்ப சிறந்ததான ஒரு வாய்ப்புகளும் வாழ்க்கையும் நன்றாக அமையும். பொதுவாக ரொம்ப சிறந்த ஒரு நல்ல நேரம் என்பது நடந்து வரக்கூடியதான ராசிதான் மீனராசி. எனவே இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதான பூரோட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிக சிறப்பை கொடுக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியானது மேஷராசிக்கு, ரிஷபராசிக்கு, மிதுன ராசிக்கு,
கடகராசிக்கு, கன்னிராசிக்கு, துலாராசிக்கு, தனுராசிக்கு, மகர ராசிக்கு, கும்பராசிக்கு எல்லாம் கெடுதலாக இருக்கின்றது என்றும், மேஷராசி, கடகராசி, துலாராசி இவர்களுக்கு கண்டக சனி நடப்பதாகவும், தனுராசி, மகர ராசி, கும்பராசி இவர்களுக்கு ஏழரை சனி நடக்கிறதாகவும் சொன்னோம். இருப்பினும் சாஸ்திரப்படி என்ன சொல்கிறது என்றால், நேரங்கள் காலங்கள் அனுகூலம் இல்லாத நேரங்களில் தேவ பூஜனை செய்வது, பிராமணர்களை வந்திக்கிறது, குருவின் உபதேசத்தை கேட்பது, சத்துக்கள் என்கிறதான நல்ல மக்களுமாக சகவாசம் செய்வது, வேத கோஷம், புராண கதைகள் இதிலெல்லாம் தன்னை செலுத்தி கொள்வது, அதேபோன்று ஸ்தோத்திரங்கள், ஜபங்கள், தபங்கள், யாகங்கள் இதெல்லாம் நடக்க கொண்டதான இடத்துக்கு செல்வது, அதற்கு தன்னால் முடிந்த அளவுக்கு உபகாரம் செய்வது, தானங்களை செய்வது, இதுபோன்று எல்லாம் செய்து வந்தால் இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கார் என்று கிரகங்கள் நினைக்கவே நினைக்காதாம். எனவே எல்லோரும் நன்மை செய்வோம். நமக்கு எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும். எல்லோருக்கும் சகல ஐஸ்வர்யகாரகனாகிய பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி சமேத ஸ்ரீ குருவாயூரப்பனும், உலகத்தாயாக இருக்கக்கொண்டதான உமா மகேஸ்வரன், உலகத்தாயாக இருக்கக்கொண்டதான பார்வதி தேவியுடன் கூடிய உமா மகேஸ்வர சுவாமியும் பெருமாளும் சகலவிதமான அருளையும் கொடுப்பார் என்பது பூர்வோக்தமான சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிந்தவர்களின் நன்வாக்கு. எனவே ஆரும் கிரகங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், அவர்கள் நன்மையே செய்வார்கள். கோளென்று என்ன செய்யும் என்று கோளரபதிகம் பாடினார் நம் ஆழ்வார். எனவே யாருமே பயப்பட வேண்டாம், அவரவர்கள் கடமையை நன்கு செய்யுங்கோள். அதன் பலன்களை வந்து பகவான் நன்மையே கொடுப்பார். எல்லோருக்கும் நன்மை என்றாகட்டும். சனிப்பெயர்ச்சியானது அனுகூலத்தை கொடுக்கட்டும் என்று ஆசீர்வதித்து கொண்டு நிறுத்துகிறேன். வணக்கம்.